வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு நம்மளோட விளக்கு கடைக்கு பிரம்மாண்டமான அஷ்டலக்ஷ்மி உட்கார்ந்துருக்கக்கூடிய யானை வந்திருக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். வரக்கூடிய தீபாவளிக்கும் சரி, நாம் ஒருத்தவங்களுக்கு வித்தியாசமான ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது வீட்டுக்கு அஷ்டலக்ஷ்மி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களும் இந்த யானையவே வாங்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு யானையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பிரம்மாண்ட யானையோட அழகு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி யானை அப்படின்னாலே வந்து நம்ம இந்து மத வழிபாட்டில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியது. ரொம்ப மங்களகரமாக இருக்கும், எந்த சாமி ஊர்வலமாக இருந்தாலும் அதில் யானை வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த யானை மேலே லக்ஷ்மியே ஊர்வலமாக வந்தால் எப்படி இருக்கும், அதுவும் மகாலட்சுமி மேலே உட்கார்ந்துருக்க அஷ்டலக்ஷ்மியும் சுற்றி இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அதை கற்பனை பண்ணி தான் இந்த யானையவே செஞ்சுருக்காங்க. அதாவது யானையோட வலது பக்கம் மூணு லக்ஷ்மி பார்த்தோன்னா, இது சந்தான லக்ஷ்மி, அது அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன லக்ஷ்மியோ அதுக்கான ஹஸ்தத்தோடையே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மூணு லக்ஷ்மி யானையோட வலது பக்கமும், மூணு லக்ஷ்மி யானையோட இடது பக்கமும், அது மாதிரி நடுவில் வீரலக்ஷ்மி உட்காந்துருக்கிற மாதிரி, வாளோட வீரலக்ஷ்மி உட்காந்துருக்கிற மாதிரி நெத்திக்கு நடுவில், அது மாதிரி மேலே இத்தனை பேர் அப்படியே சுற்றி இருக்க மகாலட்சுமி அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக, மகாலட்சுமி தாயார் வந்து நடுவில் அவ்வளோ கம்பீரமாக உட்காந்து பவனி வர்ற மாதிரி இருக்கக்கூடிய யானையோட உருவம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். உண்மையிலேயே அந்த கலைஞனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கற்பனை சக்தி அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரசிக்கக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ இந்த யானை அப்படியே உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிலோ வெயிட் வருது, 12 கிலோ வெயிட்டு இருக்குது. மூணு பக்கமும் பெல்லும் தொங்க விட்டுருக்காங்க, ஒரு மணியும் வந்து, யானைனாலே அந்த மணி ஓசையை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ மூணு பக்கமும் வந்து மணியும் தொங்க விட்டுருக்காங்க. அந்த யானை தந்தம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தத்ரூபமாக கொண்டிருக்காங்க. நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு இதை பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கொடுப்பனை இருக்கணும். இதை நான் ரொம்பவே ரசித்த ஒரு விஷயம். இந்த அஷ்டலக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய யானையை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், இல்லை நாங்கள் கால் பண்ணியும் நீங்கள் கண்டிப்பாக எங்ககிட்ட பேசி கூட ஆர்டர் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் காலோ மெசேஜஸ் எல்லாமே பார்க்குற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வர்ற மெசேஜஸ்க்கு மறுநாள் காலையில் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.